Experience Singapore this summer at சாலையில் ஓடிக்கொண்டிருந்த தனியார் பள்ளி வாகனத்தை வழிமறித்து திடீரென ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. சமீபத்தில் சென்னை விருக்கம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 2ஆம் வகுப்பு மாணவன் பள்ளி வாகனம் மோதி பலியானான். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இதையடுத்து அந்த ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை அடுத்து அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டது. அதில் பள்ளி பேருந்துகளை முறையாக பராமரித்து ஆண்டுதோறும் வாகன ஆய்வாளரிடம் பரிசோதனைக்குட்படுத்தி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு புதுப்பிக்கப்படாத பேருந்துகளை இயக்க அனுமதி கிடையாது. உரிய படிப்பு தகுதி, முறையான பயிற்சி பெற்ற ஓட்டுநர் உரிமம் வைத்துள்ளவர்களை மட்டுமே ஓட்டுநர்களாக நியமனம் செய்ய வேண்டும். பள்ளி வாகனத்தில் மாணவர்களை கவனிக்க உதவியாளர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும். பள்ளி மாணவர்கள் வாகனத்தை விட்டு இறங்கி தூரமாக சென்ற பின்னரே ஓட்டுநர்கள் மீண்டும் வாகனத்தை இயக்க வேண்டும். பள்ளி வாகனத்தை இயக்கும் ஓட்டுநர்களின் கண்ணில் படுமாறு அவர்களின் குழந்தைகளின் புகைப்படங்களை ஒட்டி வைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனியார் பள்ளி வளாகத்தில் உள்ள வாகனங்களை ஆய்வு செய்தார். மதுரை விரகனூரில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளிக்கு வருகை தந்த அமைச்சர் உரிய பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்தார். பிறகு வெளியே வந்து அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது அவ்வழியே சென்ற தனியார் பள்ளி பேருந்தை வழிமறித்து ஏறிய அமைச்சர் மாணவர்களிடமும் ஓட்டுநரிடமும் உரையாடினார். பிள்ளைங்க இருக்காங்க, ஜாக்கிரதையா போங்க என ஓட்டுநருக்கு அவர் அறிவுரையும் செய்தார். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. என்ன பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? சொல்லுங்க, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா மட்டும் பத்தாது, இதெல்லாம் வேணும் சார். நல்லா கோச்சிங் இருக்கணும். இந்த மாதிரி டாய்லெட் வசதி இந்த மாதிரிக்காகத்தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துக்கு மட்டும் 7000 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. அது முதல் கட்டமாக இந்த வருஷத்துக்கு 1300 கோடி ஒதுக்கி எங்கெங்கன்னா கிளாஸ்க்கு இடிஞ்சிருக்கோ அந்த இடங்களுக்கு பார்க்கறது, அதே மாதிரி வந்து எங்கெங்கன்னா கழிவறை சரியா இல்லையோ அதுக்கெலாம் வந்து நிதி ஒதுக்க போகிறோம். இப்போ ஏன்னா நல்ல டாய்லெட் இருந்தாலும் பிள்ளை பெற்றவங்களும் பிள்ளைங்களை வந்து நிம்மதியாக அனுப்பிச்சு. வணக்கம். எத்தனை பேர் இருக்காங்க இதில்? மொத்தம் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு? 40 பேர். வயசு பேப்பர் எல்லாம் நீங்க அட்டன் ஆனீங்க. நீங்க என்ன மெயின்டைன் பண்றீங்க? என்ன ஸ்டாண்டர்ட் டென்த் படிக்கிறீங்க? ஜாக்கிரதையாக பார்த்துருக்கலாம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.